வணக்கம் நண்பர்களே, என்னோடய பெயர் நம்பிக்கை கண்ணன். உங்களோட ஆற்றலை எப்படி அதிகப்படுத்தி கொள்வது, அதாவது ஆற்றல்னா உங்களோட அந்த பவர், அந்த எனர்ஜி, அதை எப்படி நீங்கள் அதிகப்படுத்திக்கிறது, இதை தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ஆற்றலை நீங்கள் எப்படி வீணடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வருகின்றது. என்ன எண்ணம் அப்படின்னா, நாளைக்கு இந்த ஃபோன் பில்லு கட்டணும் அப்படின்னு. ஸோ இவருக்கு வந்து நேரம் இருக்காது, நாளைக்கு தான் கடைசி நாள். உடனே தன்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாரு, இந்த ஃபோன் பில்லை கட்டணும் அப்படின்ற விவரங்களை சொல்கிறாரு. அந்த வேலையை முடிச்சுட்டு, ஓகே நம்ம இப்போ ஆஃபீஸ் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடர்கின்றார். அப்போ அவருக்கு இன்னொரு ஒரு எண்ணம் வருகின்றது. அதாவது முந்தைய நாள் ஒரு படம் ஒன்று பார்த்தார். அந்த படத்தின் ஒரு முக்கியமான காட்சி, அது சம்பந்தமான சிந்தனைக்குள்ளே போயிட்டார். அந்த காட்சி அப்படி இருந்தது, அந்த டைரக்டர் வந்து அதை இப்படி எடுத்திருக்கலாமே, அப்படி எடுத்திருக்கலாமே, அதனால தான் அந்த படம் நல்லா இல்லை, இல்லைன்னா வந்து அந்த படம் அருமையாக இருக்குமே அப்படின்னு அதுக்குள்ளே ஆழமாக போயிட்டார். பல நிமிடங்கள் அந்த எண்ணங்கள்ல அந்த கற்பனையில் ஓடிக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் திரு கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் வேலை பார்க்குறாரு. திரும்ப வேறு ஒரு எண்ணம், போன மாதம் அந்த சொந்தக்காரங்க நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, அவருக்கு நம்ம என்ன குறை வச்சோம், நல்லா தானே அவர்கிட்ட பேசுவோம், நல்லா தானே நடந்துக்கிட்டு இருந்தோம், பல பேர் முன்னாடி இப்படி அவமானப்படுத்திட்டாரே அப்படின்னு அந்த சிந்தனைக்குள்ளே ஆழமாக போயிட்டார். அது பல நிமிடங்கள் அதுக்குள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஆஃபீஸ் வேலைக்கு வரார். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேலை பார்க்குறாரு. திரும்ப வேறு ஒரு எண்ணம், இப்படி அவர் எண்ணங்கள் அவர் அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. வேலையில் அவர் முழு கவனம் செலுத்த முடியல, வேலையை செய்யவே முடியல, ஒரு ஃபோக்கஸ் இல்லை வேலையில். அது ஒரு நேரம் ஓடிக்கிட்டுருக்கு, அப்புறம் டைம் ஆகிடுச்சு. அவருக்கு வந்து அந்த ஆற்றல் எல்லாத்தையும் இழந்துட்டார், தன்னுடைய சக்தி முழுவதையும் இழந்து விட்டார். ஆனால் வேலை ஒன்றுமே செய்யலை, ஒரு சில நிமிடங்கள் தான் வேலை பார்த்தார். ஆனால் அவர் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டார், சக்தி அனைத்தையும் அவர் இழந்து விட்டார். நிறைய பேருக்கு இதுதாங்க நடக்குது, அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட சக்தியை வீணடிக்குது. எண்ணங்களுக்கு இருக்கின்ற சக்தி என்னென்னா, இப்போ ஒரு எண்ணம் வருதுன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு எண்ணம் வரும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எண்ணம் வரும், அதுக்குள்ளே நீங்கள் டீப்பாக போவீங்க. ஒரு எண்ணம் இப்போ இந்தியாவில் இருக்கும், ஒரு எண்ணம் வந்து அமெரிக்காவில் இருக்கும், ஒரு எண்ணம் ஆஸ்திரேலியாவில் இருக்கும். நிறைய சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அது ஊர் விட்டு ஊர் கூட பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் எண்ணம், அவ்வளோ சக்தி வாய்ந்தது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த எண்ணங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகுது, வாங்க என் கூட வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவங்க சிந்திக்க வைக்குது, உங்களை சோர்வடைய செய்கின்றது, உங்களோட சக்தியை இழக்க வைக்கின்றது, உங்களோட ஆற்றலை பரிபூர்ணமாக இழந்துடுறீங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸ்ட் ஆகிட்டீங்க, நிராயுத பாணி ஆகிட்டீங்க, வேலையை செய்கிறது உங்களுக்கு சக்தி இல்லை, அப்புறம் எங்கே நீங்கள் வேலை செய்ய முடியும், அப்புறம் எப்படி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதுதான் நிறைய பேர் சிக்கல். இப்போ இதிலிருந்து எப்படி வெளில வருது, இந்த ஆற்றலை இதெல்லாம் நடக்காமல் தன்னுடைய ஆற்றலை, அதாவது நம்முடைய சக்தியை எப்படி நம்ம பாதுகாத்து கொள்வது. இப்போ நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு எண்ணம் வருது. இப்போ இந்த உதாரணத்தில் ஃபோன் பில் கட்டணும், அடுத்த நாள் தான் லாஸ்ட் டேட். ஓகே, நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம், நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மனைவிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நோட்டில் எழுதி வச்சுட்டு வீட்டில் போய் சொல்லிக்கலாம், டக்குன்னு அந்த வேலை முடிஞ்சிடும்ல. இப்போ அதுக்கப்புறம் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு இது வரும்போது இதை நம்ம யோசித்து என்ன ஆக போதும், அந்த டைரக்டர் அந்த படத்தை எடுத்துட்டாரு, தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம இதை சஜஷன் சொல்கிறதுனால இப்போ என்ன ஆகிருப்போம், இது தேவையற்ற சிந்தனை. நம்ம இப்போ வேலை செய்ய வந்திருக்கோம், சம்பளம் கொடுக்குறாங்க, வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா அதில் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். எப்படி ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் முதல்ல அதை கவனிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் அதை கவனிக்கவே மாட்டாங்க, அதுக்குள்ளே போயிடுவாங்க ஆழமாக. அதுக்கப்புறம் தான் தெரியும், அச்சோ நேரத்தை வீண் அடிச்சிட்டோமே அப்படின்னு. அதை கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும், ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனியுங்கள். அதை வந்து நோட்டில் எழுதி வச்சுட்டு அப்புறம் செய்யணுமா, இல்லை அது தேவையற்ற எண்ணம், அதை சிந்திக்கிறதுல டைம் வேஸ்ட்டா அப்படின்னு அதை கேட்டகரைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இது சரி செய்யும் போது உங்களோட ஆற்றல் மிச்சமாகும். அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும், உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்த முடியும், சிறப்பாக நீங்கள் வேலை செய்வீங்க, முன்னேறுவீங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. உங்களோட ஆற்றலை நீங்கள் வீணடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது நான் சொன்னேன்ல, தேவையற்ற விஷயங்களை சிந்திப்பது. ஸோ அந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து உங்களின் ஆற்றலை நீங்கள் வீணடிக்கிறீங்களா? அதை தெரியப்படுத்துங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினசரி பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். வாழ்க்கையை மாற்றும் பயணம் மற்றும் இதர பயிற்சிகள், லைஃப் கோச்சிங், இது சம்மந்தமான விவரங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.